அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாக்குதல், அத்தியாயம் 9, தலைப்பு ஞானஸ்தானம், சாட்சி, ஒப்புரவாக்குதலின் ஆவியினால் முத்திரையிடப்படுதல், பக்கம் 291 முதல் 295 வரை. பரிசுத்த ஆவிக்காக ஜெபித்தல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? லூகா 11:13. வசனம் எல்லாம் குமாரன் மூலமாகவே உண்டாக்கப்பட்டது என்றாலும் இதற்கெல்லாம் காரணராகிய பிதாவை இங்கும் மற்றெங்கும் மகிமைப்படுத்துகிறார். பிதாவிடமிருந்து புறப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் குமாரனே ஊற்றாகிறார். எல்லாரையும் ஒப்புரவாக்கி மீட்கும் பணி பிதாவுடையதாகிலும் அப்பணியை குமாரன் மூலமாகவே நிறைவேற்றுகிறார். நாம் பரிசுத்தத்தில் நாளுக்கு நாள் மென்மேலும் வளருவதே பிதாவின் சித்தமும் விருப்பமுமாக இருக்கிறது என்று நமது கர்த்தர் அறிக்கையிடுகிறார். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் உன்னதமான ஆசீர்வாதமான இதையே தேடவும் கேட்கவும் கர்த்தர் ஆலோசனை கூறுகிறார். பரமபிதாவுக்கு நமது பூமிக்குரிய தேவைகள் என்ன என்பதை நம்மை காட்டிலும் நன்கு தெரிந்திருக்கிறார். எவைகள் நமக்கு உதவியாக இருக்கும், எவைகள் நமக்கு பேராபத்தை விளைவிக்கும் என்பதையும் நன்கு அறிந்திருக்கிறார். எனவே நாம் அறிவில்லாத புறஜாதியாரைப் போல பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை ஜபத்தில் கேட்பது தேவையற்றது. எனவே அவருடைய குமாரன் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறவர்கள் பிதாவாகிய தேவன் நமது தேவைகளை நன்கு அறிந்துணர்ந்திருக்கிறார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவர்களாயிருப்பதால் அவர் நமக்கு போதுமானவற்றையும் மிக சிறந்தவைகளையுமே தருவார் என்று அவருடைய வாக்கு தத்தத்திலும் அவர் மீது வைத்திருக்கும் விசுவாசத்திலும் திருப்தி அடைவார்கள். பிதாவாகிய தேவன் அவருடைய ஆவிக்கு இசைவாக பரிசுத்த குணநலன்களையே கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படிப்பட்ட இசைவான மன்றாட்டுகளை கேட்டு விரும்பி தேடுகிறவர்களுக்கு அவர்கள் திருப்தி அடையும்படி தேவன் அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறார். இப்படி அவருக்கு இசைவானவைகளையே கேட்டு நடக்கிறவர்களின் வாழ்க்கையை அவருடைய ஒழுங்கின்படி நடத்துகிறார். அவர்களுக்குள்ளோ அல்லது அவர்களின் சுற்றுப்புற சூழ்நிலைகளில் உள்ள தடைகளையோ மேற்கொள்ளும்படி செய்து அவருடைய பரிசுத்த ஆவிக்கு இசைவாக நடக்கும்படி செய்கிறார். இப்படி அனுகிரகம் பெற மீண்டும் மீண்டும் புதிதாக ஞானஸ்தானம் பெறுவது அவசியமல்ல. ஞானஸ்நானம் முதலில் செய்யப்பட வேண்டிய உடன்படிக்கை. அதன்பின் பெற வேண்டிய அருட்கொடைகள் எல்லாம் சத்திய ஆவி தெய்வீக அன்பின் வாய்க்கால்கள் வழியாக நமது மனம் சொல் சிந்தை யாவிலும் ஊடுருவி பாய்ந்து நம்முடைய செயல்பாடுகள் அவருக்கு இசைவாக நடந்தேற வேண்டும். தேவ ஞானம், தேவ பராமரிப்பு நாம் அவருக்கு இசைவாக செல்லும் வழிகளில் எந்த தடைகளும் நேரா வண்ணம் அவைகளை தவிர்த்து செம்மையான வழிகளில் நம்மை சேர்க்கிறது. யார் வாஞ்சையோடு பரிசுத்த ஆவியை நாடி தேடி ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கே அந்த ஆவியின் வல்லமையை தாராளமாக கொடுக்கிறார். இந்த உலகத்தின் சிந்தனை, உலக ஆவி ஆகியவற்றை நமது இருதயத்தை விட்டே விரட்ட வேண்டும். அதற்கு பதிலாக தேவாவி தேவ சிந்தனையே ஆதிக்கம் செலுத்தும் வண்ணமாக நமது இருதயத்தில் குடிக்கொண்டிருக்க வேண்டும். சுயசித்தத்தை வேரோடு களைந்துவிட வேண்டும். நாம் உலக விருப்பங்களை அறவே விட்டொழிந்து இருதயத்தை காலியாக வைத்திருந்தால்தான் ஆவிக்குரிய அருட்கொடைகளை நிரப்பிக்கொள்ள முடியும். எபேசியருக்கு அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறதாவது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்றும் உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள
வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிரப்பப்படவும் வேண்டும். எபேசியர் 3:17-19 வரை. யாரொருவரிடத்தில் கிறிஸ்துவின் சிந்தை எவ்வளவாய் பரிபூரணமாய் வாசம் செய்கிறதோ அவ்வளவாய் பிதாவின் ஆவியும் குணநலன்களும் அவரிடம் நிறைவாயிருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் திருத்துவத்தில் சமமான 3வது கடவுளை கேட்பதில் பிதாவாகிய தேவன் சந்தோஷப்படுவார் என்பதற்கான ஆதாரம் முழு வேதாகமத்தில் எங்கும் காணப்படவில்லை. அப்படிப்பட்ட கருத்து எந்த வேதாகம பகுதிக்கும் தொடர்பற்றதும் ஆதாரத்துடன் நிலைநிறுத்தக்கூடாததாயும் இருக்கிறது. அப்படிப்பட்ட தவறான கருத்து கொண்டிருப்பவர்கள் தப்பறையான கொள்கைகளினால் தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் சத்திய அழகையும் காணக்கூடாதபடிக்கு குருடாக்கப்பட்டிருக்கிறார்கள். மனித பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அப்பத்தையும் மீனையும் முட்டையையும் கொடுப்பது போல் திருத்துவ தேவர்கள் ஒருவரையொருவர் கேட்டுக்கொண்டு கொடுப்பது வினோதமான கொள்கையாகும். அடுத்து வருகிற வசனங்களை பார்க்கவும். பரிசுத்த ஆவி என்பது தெய்வீக சிந்தை, தேவ வல்லமை என்றும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர்களை ஆவியில் பலப்படுத்தவும் ஆறுதல் படுத்தவும் கொடுக்கப்படுகிறது என்றும் புரிந்து கொண்டால் மட்டுமே அந்த முழு பகுதியும் அர்த்தமுடையதாக இருக்கும். இந்த வசனம் சொல்லுகிறபடி பூமிக்குரிய நல்ல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான ஆகாரம் கொடுப்பது போல பரம தந்தை கேட்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தருகின்றார். உலக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்தாலும் அவர்கள் வற்புறுத்தி திணிப்பதில்லை. அதுபோலவே பரம தந்தையும் ஆவிக்குரிய ஆகாரத்தை பலவந்தமாய் திணிக்காமல் தேவைக்கேற்பவே அவர்கள் கேட்கும் அளவுக்கு பகிர்ந்தளிக்கிறார். நாம் இப்படிப்பட்ட ஆகாரத்தினையே பசியோடும் தாகத்தோடும் தேட வேண்டும். இவைகளை சந்தேகத்தோடு அல்ல, விசுவாசத்தோடு தேட வேண்டும். அவர் நல்ல அருட்கொடைகளை அவர் சித்தத்திற்கேற்ப வழங்கும்படி வேண்டிக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவிக்காக நாம் தேவனிடம் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவி நம்மீது பொழிந்திடும். தமது ஜபத்திற்கு தேவன் அளித்த விடையாக நம்மை சுற்றிலும் தேவ ஆவியினால் நிரப்பி நம்மை வழிநடத்தும். இதனை பெற்றுக்கொள்ளும் வழி வேதாகமத்தில் உள்ளது. ஆனால் அது எங்கே எவ்விடத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்பதை அறிந்தால் மட்டும் போதாது, அதை உட்கொள்ள வேண்டும். அதனை நமக்கு முழு திருப்தி அளிக்கும் வகையில் உணவாக மட்டுமின்றி விருந்தாக உட்கொள்ளாவிடில் விரும்பிய ஆவியின் பலனை பெற முடியாது. ஒருவனுக்கு வேண்டிய உணவு படைக்கப்பட்டாலும் அவன் பசியில்லை என்பானே ஆனால் அவன் பட்டினியாய்த்தான் இருப்பான். அப்படிப்பட்டவன் முன்பு உணவு வைக்கப்படுவதும் வைக்கப்படாமல் இருப்பதும் ஒன்றே. உணவு வேண்டும் என்று கேட்டால் மட்டும் போதாது, அதனை புசிக்கவும் விருப்பமுடையவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவிக்காக ஜபம் செய்வதோ வேதாகமம் கையில் இருப்பதோ மட்டும் போதாது. வேதாகமத்திலிருந்து தேவ ஆவியை பெற ஏதோ பொழுதுபோக்கிற்காக படித்தேன் என்றில்லாமல் அதை ஆதாரமாக மென்று சுவைத்து தன்மயமாக்கிக் கொள்ள வேண்டும். நமது ஆண்டவர் நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்கிறார். யோவான் 6:63. ஆவியில் நிறைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இதுவே சத்திய வாக்கு என்பதற்கு ஆதாரம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. எரேமியா 15:16. வெளிப்படுத்தல் 10:9. சத்திய வசனத்தை நாம் வேண்டிய அளவு உட்கொள்ளும்படியான அளவு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதனை அசட்டை செய்து விட்டு கர்த்தாவே கர்த்தாவே என்மேல் ஆவியை நிரப்ப பொழிந்தருளும் என வேண்டுவது வீணிலும் வீணாகும். பரிசுத்த ஆவிக்காக நாம் ஜபம் செய்துவிட்டு அதற்கான முயற்சி எதுவும் செய்யாவிடில் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாகவே வளர்ச்சியின்றி இருப்போம். சத்திய ஆவியினாலே உள்ளான மனுஷன் வளராமல் வெறும் வெளியடையாளங்களை தேடுவது பயனற்றது. இதனைத் தொடர்ந்து வரும் பரிசுத்த ஆவியின் சாட்சி எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை
பக்கம் 295 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.